செயல்படாத காங்கிரஸ் அரசின் பட்டியலில் நாராயணசாமிக்கு தனி இடம். அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அதிமுக அரசில் எதுவும் நடக்கவில்லை என ஸ்டாலின் கூறுவது வடிகட்டிய பொய். அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தேர்தல் நேரத்தில் சோதனை நடத்துவது ஒரு மிரட்டல் யுக்தி. நியாயமான முறையில் சோதனை நடத்தினால் ஏற்கலாம் என கமல்ஹாசன் பேட்டி. தேர்தல் பிரச்சார களத்தில் தொடரும் ஆபாச பேச்சுக்கள். ஜெயலலிதா மோடி உறவு முறை பற்றிய தயாநிதி மாறனின் பேச்சால் புதிய சர்ச்சை. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பு எதிரொலி. பார்கள் திரையரங்குகளை மீண்டும் மூடக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பெண்ணாகரம் அருகே மீண்டும் உலாவரும் ஒற்றை கொம்பன் யானை. பயிர்களை மிதித்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய கொரோனா தடுப்பு மருந்துகள் இங்கிலாந்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டனர். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இதுவரை பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் என 510 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தான்சானியா நாட்டின் அதிபருக்கு இறுதிச் சடங்கு செலுத்துவதற்காக பொதுமக்கள் கூடிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 45 பேர் உயிரிழந்துள்ளனர். நான்காவது கட்டமாக மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்பட்டு ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமீரகத்தின் ஹோப் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்துள்ளது. மேற்கு வங்க கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருமான அசோக் திண்டா மொய்னா மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பொதுத்துறை நிறுவனமான NINL எனும் நீலாச்சல் இஸ்பத் நிகம் நிறுவனத்தை முற்றிலும் தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இருபத்தி இரண்டாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் கத்தாரில் நடக்க உள்ளது. டெல்லியில் நேற்றுடன் நிறைவடைந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்திய அணி 15 தங்கம் உட்பட 30 பதக்கங்கள் குவித்து முதலிடம் பிடித்தது. புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் முந்தைய காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் எதிரே உள்ள AFT திடலில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், செயல்படாத காங்கிரஸ் அரசின் பட்டியலில் முந்தைய நாராயணசாமி அரசுக்கு தனி இடம் உண்டு என்றும், கல்வி மருத்துவ இடங்களை நிரப்புவது SC ST நலன் என எந்த துறை எடுத்தாலும் அதில் கொள்ளை மட்டும்தான் நடந்தது என்றும் மோடி விமர்சனம் செய்தார். முன்னாள் முதலமைச்சரின் குடும்பத்தினருக்கு நேரடி தொடர்புடைய ஊழல்கள் குறித்து காங்கிரஸ் MLAக்கள் வெளிப்படையாக பேசுவதை சுட்டிக்காட்டிய மோடி, அரசியலில் எனக்கு நீண்ட அனுபவம் உள்ளது, எத்தனையோ தேர்தல்களை பார்த்துள்ளேன் என்றாலும் புதுச்சேரி தேர்தல் தனித்துவமானது என்பதை தெரிந்து வைத்துள்ளேன் என்று மோடி குறிப்பிட்டார்.
காரணம் ஆட்சியில் இருக்கும் முதல்வருக்கே தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்காதது, பல்லாண்டு விசுவாசம் தலைவரின் செருப்பை எடுத்துச் செல்வது, தலைவரை கவருவதற்காக தவறாக மொழிபெயர்த்தது என அனைத்தையும் செய்தும் நாராயணசாமிக்கு சீட் கொடுக்கப்படவில்லை ஆகிய வினோதங்களை புதுச்சேரி காங்கிரஸ் கொண்டுள்ளது அக்கட்சியின் அழிவை காட்டுகிறது என்றும் மோடி கூறினார். முன்னதாக கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா மாநில தலைவர் சாமிநாதன், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர்கள் ஓம் சக்தி சேகர், அன்பழகன் மற்றும் 30 தொகுதி வேட்பாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நான் வைத்த கோரிக்கைக்கு மத்திய அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரு விவசாயி முதல்வராக இருப்பதால் விவசாயிகளின் தேவையை புரிந்து கொண்டு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எனவும், அண்டை மாநில முதல்வர்களும் இதற்கு அனுமதி தந்துள்ளார்கள் எனவும் முதலமைச்சர் கூறினார். இதுபோன்ற நல்ல பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணங்களுக்காகத்தான் மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமான உறவு வைத்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், நதியை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்காக 10,000 கோடியை மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம் என்றார். அம்மா மினி கிளினிக், 14,000 வீடுகளை கட்டி கொடுத்தது, ஏழை மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு, பயிர்க்கடன் தள்ளுபடி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என்று ஒரு வடிகட்டிய பொய்யை ஸ்டாலின் செய்து வருவதாக கூறினார். தமிழக வரலாற்றில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் சட்டமன்றத்திற்கு சென்ற ஒரே முதலமைச்சர் நான் தான் என்றும், எனது ஆட்சியில் கோப்புகள் எதுவும் தேங்கி கிடக்காமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரையில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்த கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் நீதி மய்யம் ஒரு சூப்பர் நோட்டா என்று கார்த்தி சிதம்பரம் கூறியதற்கு பதிலளித்த அவர், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கூறலாம், சிந்தித்து பேசுவதுதான் சிறந்தது, நான் அப்படித்தான் செய்கிறேன் என்று கூறினார். தேர்தல் நேரத்தில் வருமான வரித்துறை சோதனை நடப்பது ஒரு மிரட்டல் யுக்தியாகத்தான் இருக்கும் எனவும், நியாயமான முறையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகன் மோடி என்று துணை முதல்வர் ஓபிஎஸ் கூறியதற்கு பதிலளித்த கமல்ஹாசன், அந்த ஜோடி செருப்பு அவர்களுக்கு சேராது என்றும், அவரவர் கால்களுக்கு ஏற்றதைதான் அவரவர்கள் போட வேண்டும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி திமுக வேட்பாளர் குறிச்சி பிரபாகரனை ஆதரித்து குறிச்சி பிரிவு இட்டேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய தயாநிதி மாறன், பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். ஒரு வருஷம் ஆச்சு, இப்பவும் பேசுறாங்க, ஊரடங்கு வரும்போது இது வரும்போது சொல்லிட்டுதானே இருக்காங்க. இது இப்படின்னா டெல்லியில் ஒருத்தருக்காரு, யாரு இவருக்கு டாடி, நான் சொல்லிங்க, ராஜேந்திர பாலாஜியோட அமைச்சர், எங்க அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி எங்களுக்கு டாடி, என்ன உறவு முறை பாருங்க, இதை நம்ம சொன்னா பொய்யா மொய்யான்னு கத்துவானுங்க. முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து அண்மையில் திமுக எம்பி ஆர் ராசா பேசியது சர்ச்சைக்குள்ளானது. மேலும் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வலுக்கு தொடங்கியதை அடுத்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் கிணத்துக்கடவு தேர்தல் பிரச்சாரத்தில் தயாநிதி மாறன் பேசியுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை பேச்சுக்களால் தேர்தலில் திமுக பின்னடைவை சந்திக்க நேரிடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஆதாரம் இல்லாமல் முக ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசி வருவதாகவும், பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டில் என்னை உட்படுத்தி பேசி சென்றுள்ளார், எனவே அவர் மீது வழக்கு தொடரப்போவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார்.
சென்னையில் நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் 2342 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் இதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மீண்டும் கொரோனா பரிசோதனை மையங்களை அமைக்கவும் தேர்தல் பணி அலுவலர்கள் அடுத்த சில நாட்களில் தடுப்பூசி போடுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனிடையே கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் டாஸ்மாக் பார், திரையரங்குகள், வழிபாட்டு தலங்களை மூடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்து ஒகேனக்கல் கர்நாடக வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் வனப்பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளிவருகின்றன. இதில் ஒற்றை கொம்பன் யானை கூட்டத்தை விட்டு பிரிந்து நெருப்பூர் முத்தையன் கோயில் வனப்பகுதியில் இரவு நேரங்களில் உலா வருகிறது. மேலும் விவசாய நிலத்தில் கேழ்வரகு, தீவன பயிர், சோளம், வேர்க்கடலை, மா உள்ளிட்ட பயிர்களை மிதித்தும் நாசம் செய்கிறது. இதற்கிடையில் யானைகள் கிராமங்களுக்குள் வருவதை தடுக்க யானைகள் தாண்டா பள்ளம் அமைத்து மாவட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் பழனியில் பேச வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் மனிதநேயத்தில் நம்பிக்கை இருப்பதால்தான் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றும் அந்த மனிதநேயத்தை சிதைப்பதற்காகவே மத்தியில் ஆளும் கட்சி பணிபுரிகிறது என்றும் அதற்கு அதிமுக உதவுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரே மொழி ஒரே தேசியம் என மத்திய அரசு புகுத்த பார்க்கிறது எனவும் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் சொர்ணாம்பிகா லே அவுட் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தான் இதுவரை மக்களுக்கான சேவைகளை மட்டுமே செய்து வருகிறேன் எனவும் தன்னால் தொகுதி மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகளிடம் பேசி கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், நேற்று கட்சி துவங்கிய கமல்ஹாசன் பிரதமர் மோடியுடன் நேரடி விவாதம் செய்ய வேண்டுமா எனவும் உலகிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி எனவும் கூறினார். தன்னை துக்கடா அரசியல்வாதி என்று கூறிய கமல்ஹாசன் இதுவரை மக்களுக்கு என்ன சேவை செய்தார் என்று கேள்வி எழுப்பிய வானதி, இதுவரை கமல்ஹாசன் லிப் சர்வீஸ் மட்டுமே செய்து வந்ததாகவும் உதட்டளவிலும் உதடுகளுக்கும் மட்டுமே சேவை செய்து வந்தவர் என்றும் கடுமையாக விமர்சித்தார். என்ன பார்த்து துக்கடா அரசியல்வாதின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அந்த நடிகர் கிட்ட, நீங்க இத்தனை நாள் லிப் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணீங்க. லிப் சர்வீஸ்னா என்ன? லிப் சர்வீஸ்னா ரெண்டு அர்த்தத்துல நீங்க அவருக்கு எடுத்துக்கலாம். இலவசம் திட்டம்ன்றது எப்படின்னா, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்காகவே திரும்பி கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதான் நம்ம வீட்டில் இருக்கிற காசை எடுத்து நம்மளுக்கே எடுத்து கொடுக்கறது தான், இதாங்க திட்டம். இதனால் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கான சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. இலவச இலவசம்னு சொல்கிறாங்க, அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் பண்ணிருப்போம் சேரவும் செஞ்சுக்கிறாங்க. இதில் வந்து படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதுமானது. இலவசம் யாரும் கேட்குறதும் இல்லை, எதுவுமே எலெக்ஷன் வரும்போது தான் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறது தப்புங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் பிரயோஜனம் இலவசம் கொடுக்கறதுனாலே. பிரயோஜனமே இல்லை, அது ஒழுங்கானதாக கூட இல்லை. இப்போ இந்த கொரோனா டைம்லாம் எதனா கொடுத்து காப்பாற்றினா ஆயிருங்க, எதுவுமே யாருமே எதுவுமே செய்யலை. இப்போ கொடுத்து செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? சொல்லும் போது எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க, இப்போ செய்கிறேன்றாங்க, அதை என்ன பண்ண முடியும்? இப்போ அறிவிச்சது என்ன நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றது அது சந்தேகமாக இருக்குது. நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடுக்குறேன், ஆளாக ஒவ்வொன்று சொல்கிறாங்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மக்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வந்து 900 ரூபா சேர்த்து 1000 ரூபாயே பிடிக்கும் போயிடுங்க. காசே இல்லாத பிரியே கொடுக்காத யார் ஓட்டு போடுன்னு கேட்குறவனோ அவனுக்கு ஓட்டு போடலாம், அவன் மக்களுக்கு நேரடியாக நல்லா செய்வான். இதுதாங்க உண்மை. ஏன் மக்களுக்கு பயணம்னு நினைக்கிறீங்கன்னா, ஏதோ அது இலவசமாக கொடுத்துட்டு வேறு எதுனா வந்து கரண்ட் பில் இல்லையோ இதுலையோ மறுபடியும் ஏதோ ஒன்றுத்தில் ஏற்றிக்கிறாங்க. அது மக்களுக்கு வந்து பிரயோஜனம்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகரில் அமைந்துள்ள முத்தால பரமேஸ்வரி அம்பாள் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தேரோட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனையொட்டி நிறைவு நாளான பங்குனி உத்தரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 10,000 பால்குடம் எடுத்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து பால்குட நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆடில் டெலி. 24 வயதான இவர் சைக்கிள் மூலம் நீண்ட தூர பயணங்களை செய்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். அந்த வகையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான சுமார் 3,700 கிலோமீட்டர் தூரத்தை சாலை மார்க்கமாக சைக்கிளில் கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கடந்த 22/3/21 அன்று காலை 7:30 மணிக்கு ஸ்ரீநகரில் இருந்து தனது உலக சாதனை பயணத்தை சைக்கிளில் துவங்கினார். அங்கிருந்து பஞ்சாப், டெல்லி, உபி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு என 10 மாநிலங்களை 8 நாட்கள் 1:37 கடந்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே இதேபோன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான 3,700 கிலோமீட்டர் பயணத்தை 8 நாட்கள் 7 மணி நேரத்தில் கடந்து ராணுவ வீரர் ஒருவர் சாதனை படைத்திருந்த நிலையில் தற்போது அதனை முறியடிக்கும் வகையில் ஆடில் டெல்லி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். காலை கன்னியாகுமரிக்கு வந்தடைந்த அவருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இந்த சாதனை படைக்க நேர்ந்தபோது அவருக்கு உடல்நிலை சற்று குறைபாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பரிசோதனை செய்ய நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள உகா சேவா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது வந்து ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணவங்க வந்து 8 days + 7 hours பண்ணிருக்காங்க. அதை வந்து ஒரு 5 hours 30 minutes இயர்லியா முடிச்சு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிருக்காரு. இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. காலையில வந்து ரீச் ஆகும்போது கண்டினியூஸா ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்காக ஒரு 50 kilometers வரைக்கும் வந்து கண்டினியூஸ் ரைட் பண்ணாங்க. அதனால ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. யுகா சேவா ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் அங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து மரக்கடை பேருந்து நிறுத்தம் எதிரே திறந்த வேனில் நின்றவாறு மௌனமாக தொண்டர்களை பார்த்து கையசைத்தும் கட்டை விரலை உயர்த்தி காட்டியும் கையெடுத்து கும்பிட்டும் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். விஜயகாந்தை பார்த்த மகிழ்ச்சியில் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் உற்சாகமாக கைகளை அசைத்தும் கரகோஷம் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முக்கியமான இந்த தேர்தலில் நமது ஜனநாயக கடமையை தவறாது ஆற்ற வேண்டும் என்றும் நமது கூட்டணியின் முக்கியமான நோக்கம் விலைவாசியை குறைப்பது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், உலக சந்தையில் தற்போது கச்சா எண்ணெயின் விலை $54 குறைந்துவிட்டது. ஆனால் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் விலையை குறைத்தால்தான் தமிழகம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறும் எனவும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் அருகே கொளக்கானத்தத்தில் குன்னம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஆர் டி ராமச்சந்திரனுக்கு ஆதரவு திரட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜே கே வாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால்தான் அதிக திட்டங்கள் கொண்டு வர முடியும் என்றும் மகளிரை தரக்குறைவாக பேசிய கட்சி திமுக, அதற்கு எடுத்துக்காட்டு திமுகவின் முன்னாள் அமைச்சரின் பேச்சு என்றும் பெண்களை இழிவுபடுத்தும் திமுகவிற்கு பெண்கள் வாக்களிக்க கூடாது எனவும் ஜி கே வாசன் பேசினார். நல்லவர்கள் அமைத்த கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்காக பாரிவேந்தர் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளரை ஆதரித்து பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி உண்மைகளை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஊழல் கரைபடியாத தங்கள் கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பாரிவேந்தர், இளைஞர்கள் ஆர்வமுடன் அரசியலுக்கு வர வேண்டும் என தெரிவித்தார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டியை ஆதரித்து தேவகோட்டையில் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என தவியாய் தவித்து வருவதாகவும், திமுகவை நம்பினால் அனைவரும் ரோட்டில்தான் நிற்க வேண்டும் எனவும் தினகரன் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை கொண்டு வந்தது ஸ்டாலினின் தந்தை கருணாநிதிதான் என்றும் தினகரன் பேசினார். தருமபுரி மாவட்டத்தில் தமது மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய ராமதாஸ், தருமபுரி மாவட்டத்திற்கும் எனக்கும் தாய் செய்குண்டான உறவு இருந்து வருகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த சில தினங்களுக்கு முன் திமுகவைச் சேர்ந்த ராசா முதல்வரின் தாயாரை அருவறுக்கத்தக்க வகையில் பேசினார். இதை கண்டு தாய்மார்கள் கொதித்து போயுள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கும் நாடு, தமிழகத்தில் கண்ணகி ஆண்டாள் வாழ்ந்தவர்கள், ஆகவே ராசா பேசியதை தாய்மார்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தயாநிதி மாறன் தேர்தல் பரப்புரையில் பேசும்போது மோடியும் எடப்பாடியும் இரண்டு கோமாளிகள் என்று பேசினார். குன்னூர் சட்டப்பேரவை திமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து தயாநிதி மாறன் தேர்தல் பரப்புரையை செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசும்போது, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அமர்ந்தவுடன் ஸ்டாலின் மகனாக இருந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார், ஒட்டுமொத்த தமிழகத்தை மத்திய அரசிடம் அடகு வைத்துள்ளார் எடப்பாடி, ஜெயலலிதா சாவில் மர்மம் உள்ளதாக சொன்னது ஸ்டாலினோ நானோ இல்லை, துணை முதல்வர் ஓ பி எஸ் தான், அதன் பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் முன் ஒருமுறை கூட ஆஜராகவில்லை என்று சர்ச்சையாக பேசினார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் 100% வாக்கை செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகரின் முக்கிய வீதிகளில் துணை ராணுவ படை வீரர்கள் கையில் துப்பாக்கி ஏந்தியபடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவம்பட்டியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் வந்த காரை மடக்கி சோதனையிட்டனர். சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி 173,300 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை செல்லும் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருடைய வாகனத்தில் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற கணக்கில் வராத 65,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஊத்தங்கரை சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் தயார் நிலைக்கு கொண்டுவரும் பணி தொடங்கி நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஸ்ரீரங்கம் 15 வேட்பாளர்கள், மணப்பாறை 22, திருச்சி கிழக்கு 18, மேற்கு 13, மணச்சநல்லூர் 29, முசிறி 20, துறையூர் 13, திருவெறும்பூர் 15, லால்குடி 14 என மொத்தம் 159 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கட்சி சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு ஏற்கனவே சின்னம் உள்ளது. சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கியுள்ளது. அந்த குறிப்பிட்ட சின்னங்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அது தெரியும்.
இதுல பிஜரா பிரபாத்தியா இதுல ஒண்ணு பண்ணாங்க தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்க அது இந்த இந்த அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன தெரியாது எனக்கு தெரிஞ்ச மோடி தான் நினைக்கிறேன் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் கவர்னர் தான் கவர்னர் கடவுள் சத்தியமா தெரியலங்க யார் கண்டுபிடிச்சான்னு இந்தியர் தான் தயாரிச்சிருக்காங்க சத்தியமா தெரியாது இது ஒரு பேர் செய்யறா ஒரு தமிழ்நாட்டு பையன் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் பேர் தெரியல உதயகுமாரோ அது ஆர் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் அருகே உள்ள ஆரஸ்பதி தைல மரக்காட்டு பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது இதனையடுத்து அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆரஸ்பதி தைலமரம் காட்டு பகுதியில் சமூக விரோதிகள் அவ்வப்போது தீ வைத்து சென்று வருவதாகவும் இதனால் காட்டுக்கு அருகாமையில் உள்ள மக்கள் காட்டு தீயின் புகை மூட்டத்தால் அவதியடைந்து வருவதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர் இரண்டாயிரத்து 2021 உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுடெல்லியில் நடைபெற்றது இந்தியாவில் நடைபெற்ற இந்த முதல் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 53 நாடுகளைச் சேர்ந்த 294 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்தியா சார்பில் திருச்சியைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக் டிராப் பிரிவில் பங்கேற்றார் சுலோவாக்கிய நாட்டுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 6-2 என்ற புள்ளி கணக்கில் வென்று தங்கப்பதக்கம் வென்றார் தங்கப்பதக்கம் வென்று திருச்சி வந்த பிருத்திவிராஜுக்கு திருச்சி விமான நிலையத்தில் சாரபாலா தொண்டைமான் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் என பலரும் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு இலங்கை அரசு விதித்துள்ள தடை அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஐநா மனித உரிமை பேரவையின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்விதமான உதவிகளையும் வழங்கப் போவதில்லை என்றும் இலங்கை அரசினை எந்த வகையிலும் அது கட்டுப்படுத்தப் போவதில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார் இலங்கை அரசின் தற்போதைய ஊடக அடக்குமுறை செயற்பாடுகளை சுட்டிக்காட்டியதோடு அதனை தாம் கண்டிப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரக்கூர் பெலமாரநள்ளி உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் அன்பழகனை பெண்கள் வரவேற்றனர் மதுரை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் நடிகை ராதிகா இருவரும் ஒரே வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய கமல்ஹாசன் மேலிடத்தை பற்றி பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இல்லையென்றால் வருமான வரித்துறை சோதனை நடத்தும் என தெரிவித்தார் மேலும் சட்டமன்றத்தில் 33% குற்ற வழக்கில் தொடர்பில் உள்ளவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் எனவும் தெரிவித்தார் ஆகவே மக்கள் தொடர்ந்து அரசியல் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என தெரிவித்தார் பின்னர் பேசிய நடிகை ராதிகா நாங்கள் யாரையும் திட்ட வரவில்லை நாட்டிற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லி வாக்கு சேகரிக்க உள்ளோம் என்றும் சினிமாவில் நடிப்பவர்கள் வியாபாரத்திற்காக அரசியலுக்கு வந்துள்ளதாக கூறுகிறார்கள் அப்படியல்ல மக்கள் மீதுள்ள அன்பினால் அரசியலுக்கு வந்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செய்துங்கநல்லூர் பஜாரில் நடிகர் இமான் அண்ணாச்சி பொதுமக்கள் மத்தியில் திறந்த வேனில் நின்றபடி வாக்குகள் சேகரித்தார்
விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதனையடுத்து அவர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி கள்ளப்புலியூர் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க சென்ற ஸ்ரீதர் வாண்டையாருக்கு கரகாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம், சாமி வேடம் அணிந்து நடனம், திருநங்கைகளின் நடனம் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டாட்சியர் அலுவலக சாலை பகுதியில் குடியிருந்து வருபவர் சிவராமன். இவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகார் மனு குறித்து அவர் தெரிவிக்கையில், தனக்கு சொந்தமான கடை ஒன்றை அண்ணா நகரில் வசித்து வரும் ராஜேந்திரன் என்பவருக்கு 11 மாதத்திற்கு குத்தகை விட்டதாகவும், குத்தகை காலம் முடிவடைந்த பிறகும் கடையை காலி செய்யாமல் வேறு ஒரு நபருக்கு ராஜேந்திரன் உள் வாடகை விட்டுள்ளார் என்றும் புகார் தெரிவித்தார். மேலும் கடையை காலி செய்யக்கோரி கேட்டபோது ராஜேந்திரன் தனது கடைக்கு முன்னால் கட்சி கொடியை நட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் தெரிவித்தார். அராஜகத்தில் ஈடுபடும் ராஜேந்திரன் என்பவர் மீது நடவடிக்கை எடுத்து கடையை மீட்டுத்தர கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மேலுமலை ஊராட்சிக்குட்பட்ட பிஜி துர்க்கம் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல என கிராமத்தில் பேனர் வைத்து வீடுகள் தோறும் நோட்டீஸ் ஒட்டியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட பிஜி துர்க்கம் கிராமம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 550க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தலில் பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பது தங்களின் உரிமையை விற்பனை செய்வதற்கு சமம் என்கின்றனர் இந்த கிராமத்து இளைஞர்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு செஞ்சு தரதில்ல. இதுக்கு மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம், எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் இல்லை. யாரும் வந்து இந்த ஊரில் வந்து பார்க்குறதும் கிடையாது. நாங்களும் அவங்கள போய் பார்க்கணும்னு நினச்சாலும் முடியறதில்ல. எங்கள் ஊருக்கு மெயினாக வந்து நெட்ஒர்க், மெயினாக எங்களுக்கு நெட்ஒர்க் வசதி வேணும். முதல்ல அடிப்படை வசதி, அது ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க இதெல்லாம் ஒரு அடிபட்டுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து போய் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே எதனா ஒரு ஆயிடுச்சுன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளோ புரியுது. எங்களுக்கு மெயினானது அந்த வசதி வேணும். அதனால் நாங்கள் ஓட்டுக்கு இந்த டைம் வந்து காசு விற்க விரும்பலை. இது வரைக்கும் யாரும் அந்த இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. இந்த டைம் நாங்கள் வாலிபர்கள்லாம் சேர்ந்து விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்திருக்கோம். தங்கள் கிராம மக்கள் இனி பணம் வாங்கி வாக்களிக்க கூடாது என்பதில் தாங்கள் உறுதியாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இங்கே இந்த டைம் வந்து வர சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. நிறைய வேட்பாளர்கள்லாம் நிறைய வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. ஊரில் நிறைய பேர் காசு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் யூத் அசோசியேஷன் சார்பாக ஊரில் ஓட்டு வந்து விற்பனை இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்து ஊரில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் சேர்ந்து ஓட்டெல்லாம் விற்காதீங்க, ஓட்டு நம்ம உரிமை எது, நீங்கள் விற்றுட்டீங்களா எதுவுமே கேட்க முடியாது அவங்ககிட்டன்னு சொல்லி ஓட்டு விற்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இளைஞர்களின் இந்த முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் ஈச்சம்பாக்கம் பகுதியில் அதிமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக திமுகவினர் போலீசில் புகார் தெரிவித்தனர். அதிமுகவினர் பணம் பட்டுவாடா செய்ய காகிதத்தில் அந்த விவரங்களை குறிப்பிட்டு வைத்திருப்பதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் அதிமுக பகுதி இணைச் செயலாளர் சரஸ்வதி தருமன் வீட்டில் பணம் பதுக்கி வைத்துள்ளதாகவும் அங்கு சோதனை செய்ய வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தியதால் வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மாத்தூரில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் கஜேந்திரன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற 2 சக்கர வாகனத்தை மறைத்து சோதனை செய்தபோது கார்த்திக் என்பவரிடம் இருந்து சுமார் 1,31,000 பணம் இருந்தது தெரியவந்தது. எந்தவிதமான ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து வந்தது தெரியவந்ததை அடுத்து அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் முக்கிய கோடை வாசஸ்தலமான ஊட்டியில் ஏப்ரல் மற்றும் மே மாதம் கோடை சீசன் என்பதால் ரயில்வே நிர்வாகம் சிறப்பு மலை ரயிலை இயக்குகிறது. அதன்படி இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த மலை ரயில் இயங்கும் வகையில் ரயில்வே துறை ஏற்பாடு செய்துள்ளது.
மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 9:10 புறப்படும் சிறப்பு மலை ரயில் மதியம் 2:25 ஊட்டி வந்து சேரும். பின்னர் மறுநாள் காலை 11:25 ஊட்டியிலிருந்து புறப்படும் அதே ரயில் மாலை 4:20 மேட்டுப்பாளையம் போய் சேரும். இந்த சிறப்பு மலை ரயிலில் பயணம் செய்ய ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூரில் 500 பழமை வாய்ந்த மாப்பிள்ளை வீரன் திருமேனியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நடைபெறும் ஆண்டு பங்குனி திருவிழாவில் மக்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி பொங்கல் வைத்து வழிபட்டனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதற்காக மண் குதிரைகள் சிறிய மனித உருவ சிலைகளை கோவில் வளாகத்தில் வைத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். மக்கள் காணிக்கை செலுத்திய இடத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழங்களை கோவில் பூசாரி ஊர்வலமாக வந்து மக்களை நோக்கி வீசினார். இந்த பழத்தை குழந்தை இல்லாத பெண்கள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவி வருவதால் ஏராளமான பெண்கள் வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் 5000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழனியில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் படப்பிடிப்பு காரமடை தோட்டம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தகவலிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் விஜய் சேதுபதியை காண மண்டபம் முன்பு குமிந்தனர். மேலும் படப்பிடிப்பில் பணிபுரியும் நடிகர் மற்றும் ஊழியர்கள் சமூக இடைவெளி பின்பற்றவில்லை, முகக்கவசம் அணியவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து சுகாதாரத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு செய்து உறுதி செய்த பின்னர் 1500 அபராதம் விதித்தனர். கடந்த மாதம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் இயக்குநர் ஹரி இயக்கம் படப்பிடிப்பில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதும் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நல்லக்கண்ணுவின் நுரையீரலில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சரிவு கண்ட இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1128 உயர்ந்தும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 338 உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் மீண்டும் 50,000 தக்க வைத்தது. யுனைடெட் பாஸ்பரஸ் 7%, JSW 5%, டாடா ஸ்டீல் HDFC வங்கி தலா 4% உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மீண்டும் சந்தைகளில் முதலீட்டை தொடங்கிய காரணத்தால் சந்தைகள் உயர்ந்ததாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டையில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய துணை ராணுவ படை மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுக்கோட்டை அரசு பொது வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த அணிவகுப்பு கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி, பிருந்தாவனம், மேலராஜவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானம் அருகே நிறைவடைந்தது. இதில் 92 துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் நகரின் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு நடத்தி வந்த காட்சி கான்பூரை கவர்ந்தது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தனது குடும்பத்தினருடன் காரில் தஞ்சை திருச்சி சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வந்த காரின் முன்புறம் திடீரென புகை வந்தது. புகையை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்தி உடனடியாக அனைவரும் வெளியேறி தூரமாக நின்று கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தஞ்சை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இணைந்து தீயை அணைத்தனர். அதற்குள்ளாக கார் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. ஆனால் இவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டப்பேரவை தேர்தலில் அசம்பாவிதமின்றி நடத்திடவும் சட்ட ஒழுங்கை பாதுகாத்திடவும் மத்திய அரசின் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 70 பாதுகாப்பு படை வீரர்கள் திருவையாறு வந்தனர். அந்த வகையில் அவர்கள் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து திருவையாறு அடுத்த நடுக்கடையில் இருந்து புறப்பட்டு கடைவீதி தொடங்கி தேரடி திடல் வரை கொடி அணிவகுப்பு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி வேட்பாளர் அம்பேத்குமார் வந்தவாசி அடுத்த மடம் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு இளைஞர்கள் சிலம்பாட்டமாடி வரவேற்பு அளித்தனர்.
இதை பார்த்த அவர் தாமும் சிலம்பாட்டம் ஆடி அங்கு இருந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து ஏந்தல், கோட்டுப்பாக்கம், ஆளியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதன் போட்டியிடுகிறார். இவர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்த மக்களிடம் திறந்த வேனில் நின்றபடி வாக்குகள் சேகரித்தார். மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் நகராட்சி பகுதியில் சாலையோரம் குவிந்து கிடந்த குப்பையை வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி துடைப்பம் கொண்டு அகற்றி தூய்மைப்படுத்தினார். இதில் பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் யுவராஜாவை ஆதரித்து மறைந்த முன்னாள் முதல்வர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா போன்று வேடம் அணிந்து வாகனத்தில் இருந்தபடியே சினிமா பாடல்களுக்கு நடனமாடியபடி வாக்கு சேகரித்தனர். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களின் வித்தைகளை அனைத்தையும் பயன்படுத்தி வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாரிமுத்து என்பவர் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக தொமுச மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் 80க்கும் மேற்பட்டோர் திருத்துறைப்பூண்டி நகர பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் கோமல் RK அன்பரசனை ஆதரித்து SDPI கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெகலான் பாகவி, தமிழ்நாடு முஸ்லிம் லீக் மாநில தலைவர் முஸ்தபா ஆகியோர் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பில் கருணாகரன் என்பவர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து IAS சகாயம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், ஊழலும் லஞ்சமும் நாட்டின் முன்னேற்றத்தை தடுத்து வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என தெரிவித்தார். தொடர்ந்து ஊழல் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ற அவர், இதை நாம் தொடர்ந்து அனுமதித்தால் நமது எதிர்கால தலைமுறைக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஊழல் அகற்றப்பட முடியாத ஒன்றல்ல, அதை ஒழித்து விடலாம் எனவும் அவர் தெரிவித்தார். ஊழல் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையானது, ஊழல் மானுட மாண்பிற்கு அது எதிரானது. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், ஊழல் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த லஞ்ச நாணய கலாச்சாரம் அகற்றப்பட வேண்டும். இந்த ஊழல் கலாச்சாரம் தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அமைப்புகளை உருவாக்கி வருகிறார்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை உயரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழக பகுதியை நோக்கி ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தரைக்காற்று வீச சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும், இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 20 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை உயரும் என வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கலை நிகழ்ச்சிகள் பேரணி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தளவாய்ப்புறத்தில் கோலாட்டம், ட்ரம்ஸ் இசை, பரதநாட்டியம், சிலம்பம், திருப்பாவை வாசித்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
இந்த கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் கண்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். ராஜபாளையம் அருகே உள்ள நல்லம்மன் நாயக்கர் பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி ராம்குமார் குடும்ப சொத்தான சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் பயிரிட்டுள்ளார். மீதமுள்ள இடத்தில் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வெள்ளாடு வளர்ப்புக்காக ₹2.50 லட்சம் மதிப்பில் தகர கொட்டகை அமைத்திருந்தார். திடீரென வீசிய சூறாவளி காற்றில் மேற்கூரை மற்றும் மின் இணைப்பு பெட்டியும் சேதமடைந்தது. அருகே உள்ள சக்கரலிங்கபுரம் கிராமத்தில் இருந்த 3 மின்கம்பங்களும் நேற்று வீசிய சூறாவளி காற்றால் சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த பொருட்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்தாா்.